ஹலோ மக்களே, டிஎன்இபியில் உள்ள காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் வீக் பார்த்திங்கனாக்கா மின்வாரியத்திலேருந்தே அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. அவங்கவுங்க ஆஃபீஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற பட்டியலை டிஎன்இபிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றி போன வாரமே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வேகன்சி ரிப்போர்ட் வந்தவொடனே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த வேகன்சி ரிப்போர்ட்டை ஆர்டி மூலமாக கிடைச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 147,084 பணியிடங்களில் 56,309 காலி பணியிடங்கள் இருப்பதாக இந்த ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. டிஎன்இபியில் போஸ்டிங்ஸ் எல்லாமே ஒரு 4 லெவலில் இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 4 லெவலாக பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 லெவலுமே மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 56,309 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் வந்து அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை சேர்க்காமல் இந்த வேகன்சியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி தான் வேகன்சி ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரிப்போர்ட் அப்போதே தெரிவிச்சிருந்தோம். அது கூட இப்போ ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் காட்டுற பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 51,193 வேகன்சி இருந்தது. அதில் லெவல் வைஸாகவே பிரித்து கொடுத்துருந்தாங்க. லெவல் 1 எவ்வளோ இருக்குது, லெவல் 2 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்த லெவலுக்குமே பிரித்து டோட்டல் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு 5,200 வேகன்சி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து எந்த விதமான அறிவிப்புமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியுமே ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வேகன்சி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருந்தாங்களே தவிர எக்ஸாம் வைக்கல, செலெக்ஷன் ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. ஒப்பந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் எடுத்துருந்தாங்க. டிஎன்இபிலேருந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா டிஎன்இபியை டிஎன்பிஎஸ்சி தான் நடத்தணும் வேற சொல்லிட்டாங்க. அதோட வேகன்சியை எப்போ டிஎன்பிஎஸ்சியோட ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்தும் ரிப்போர்ட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆவின் கூட லாஸ்ட் வீக்கில் கூட 1000 வேகன்சிக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நீர்வளத்துறையிலேருந்து இன்ஜினியரிங் சர்வீஸு கூட நிறைய வேகன்சி ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்களே தெரிவிச்சிருந்தார். அதோட வேகன்சியுமே டிஎன்பிஎஸ்சிக்கு போயிட்டு, ஆனால் டிஎன்இபியில் தான் எந்த ரிப்போர்ட்டும் இன்னும் டிஎன்பிஎஸ்சியை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஆஃபீஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இதற்கான நோட்டிஃபிகேஷன் கூட டிஎன்பிஎஸ்சி வாயிலாக வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. போன தடவை வேகன்சி ரிப்போர்ட் எடுத்து போய் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் இடையிலேயே இந்த மாதிரி ஜியோலாம் பாஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு மாறினதுனால அதோடையே தடைப்பட்டு போச்சு. ஆல்ரெடி விண்ணப்பிச்ச எக்ஸாம் கூட நடத்தாமலே இருக்குது. இப்போ மறுபடியும் லெவல் 1லேருந்து லெவல் 4 வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வேகன்சியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மாதிரி இதோட வேகன்சியை டிஎன்பிஎஸ்சியில் ஆட் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஏன்னா இதோட வேகன்சி எல்லாமே குரூப் எக்ஸாமோடு தான் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டதுனால இப்போதைக்கு குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டே இருக்குன்றப்ப இப்போவே அதோட வேகன்சி இதோட ஜாயின் பண்ணிடலாம். இல்லைனா இன்னுமே இது ஒரு 3-4 மாதம் இழுத்து இருந்ததுனாக்கா அடுத்த வருஷம் வேகன்சியோட ஆட் பண்ணுற மாதிரி ஆயிரும். டிசம்பர் மாதம் வரைக்கும் இதோட வேகன்சியை ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது. அதுக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டை டிஎன்பிஎஸ்சியில் சப்மிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஏதாவது அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வந்துன்னா நம்ம சேனலில் உடனே அறிவிப்போம். அந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.